எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் குஷ்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குஷ்கா வந்து உங்களுக்கு வெற வெறையாக நல்ல மசாலாவோட செமையாக இருக்கும். நான்வெஜ் ஆட் பண்ணலான்ற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ருசியான குஷ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இங்கே வந்து நான் 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட போகிறேன். ஸோ மினிமமாக நம்ம 1/2 hour வந்து ஊற வைக்கணும். குக்கரில் 100 ml எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அப்படியே 30 ml நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பட்டை லவங்கம், ஏலக்காய். இப்போ நல்லா பொரியுது பட்டை லவங்கம் ஏலக்காய். இப்போ இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நீட்டை வாக்கில் நறுக்கின வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா குக் பண்ண விடணும். ஸோ வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். 1 teaspoon சில்லி பவுடர், அப்புறம் 1 teaspoon காஷ்மீரி மிளகாய் தூள். இப்போ எண்ணெயிலே வந்து நம்ம சில்லி பவுடர் சேர்க்குறனால கலர் வந்து நல்லா இறங்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆகணும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன், அப்புறம் கொஞ்சம் புதினா சேர்க்குறேன். ஸோ குக் ஆகும் போதே இந்த ஃப்ளேவர்ஸும் நல்லா ஆட் ஆகும். இப்போது 3 minutes ஆயிடுச்சு. அடுத்தது நான் வந்து தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி இவனா குக் ஆகணும்னா அதுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நம்ம நல்லா குக் பண்ண விடணும். நல்லா மை ஆகிற அளவுக்கு நம்ம தக்காளி வந்து குக் பண்ண விடணும். நான் திப்பி திப்பியாக வந்து பிரியாணியில் குஷ்கால வந்து நின்றோம். தக்காளி சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மசிக்கும் போது ஈஸியாக மசிஞ்சிருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வந்து தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் கொத்தமல்லி, புதினா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 minutes நல்லா குக் ஆகணும். 2 spoon போட்டிருக்கோம். ஸோ நல்லா குக் ஆகணும். இஞ்சி பூண்டு விழுது. ஸோ 4 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பராக குக் ஆகிடுச்சு. இஞ்சி கூட ஆட் பண்ணும் போதே ஸ்மெல்லு சாம்பையில் சூப்பராக இருக்கு. அடுத்தது தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு இதை வந்து இன்னொன்று ஒரு 2 minutes குக் பண்ணால் போதும். 2 minutes ஆயிடுச்சு. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1 minute நம்ம குக் பண்ணால் போதும். இதை இப்போது நம்ம வந்து ரைஸுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1:1 தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், புளிப்பு இதெல்லாம். இப்போது இது வந்து கொதி வரணும். கொதி வந்தப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணோம். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஊர்ன பாஸ்மதி அரிசி சேர்க்குறேன்.
நல்லா mix பண்ணிக்கலாம். ரைஸும் வாட்டரும் ஒரு சம அளவுக்கு வரும்போது நம்ம வந்து இதை தம் வச்சிடலாம். சம அளவு ஆயிடுச்சு, இப்போ வந்து இதை தம்ல வச்சிடலாம். ஸோ பழைய தோசை தவறுது. ஸோ இதை வந்து நான் இப்போ ஹீட் பண்ணுறேன். ஒரு மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம மேலே வந்து தம்முக்கு வச்சிடலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வச்சுட்டு நான் குக்கரை வந்து அதுக்கு மேலே வச்சிடுறேன். அதுக்கு மேலே நான் அந்த கல்லை வந்து வச்சிட போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அப்படியே தம்மில் விட்டுற போகிறோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எடுத்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக குக் ஆயிருக்கு. ரைஸு சூப்பராக இருக்குது, நல்லா வெற வெறையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா குக் ஆகி சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு ரைஸு. பிரியாணி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. சாலதாங்க, குஷ்கா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இதை சிக்கன் சிந்தாமணியோடு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்ததில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.